Hello friends. Welcome to Neelavathikitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான மசாலா கடலை பேக்கரி ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்ல மசாலா கடலை சூப்பரா பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் கொடுத்திருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பேக்கரி ஸ்டைல்ல மசாலா கடலை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மசாலா கடலை செய்யறதுக்காக ஒரு கப்பு காய்ந்த வறுக்காத நிலக்கடலையை நம்ம எடுத்துக்க போகிறோம். நிலக்கடலை எடுத்த அதே கப்பில் கால் கப்பு கடலை மாவு இல்லைன்னா 4 ஸ்பூனு எடுத்துக்கங்க. கடலை மாவு எடுத்ததுக்கு பாதியாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க, அதாவது 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நமக்கு கரெக்டாக இருக்கும். அது கூட நம்ம 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1-2 பூண்டு நல்லா தட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இதுக்கப்புறமா நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி சேர்க்கறது ரொம்ப கொஞ்சமாகவும் இல்லாமல் ரொம்ப உதிர்ற மாதிரியும் இல்லாமல் நல்லா அது ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி கம்மியாக கரெக்டாக சேர்த்துக்கணும். நாம் மாவு எடுத்த ஸ்பூனில் 6 ஸ்பூன் தண்ணி சேர்த்தோம்னாலே போதும். 4 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவுன்னா 6 ஸ்பூன் தண்ணி சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி பத்தாமல் இருந்துச்சுன்னா ஆயிலில் மசாலா எல்லாமே உதிர்ந்து உதிர்ந்து போயிடும். அதே நேரத்தில் நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டாலும் கடலையில் வந்து ஒட்டாது. அதனால் நம்ம கரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவும் கடலையும் சேர்ந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் நல்ல ஆயிலை சூட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் எடுத்து ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இதை நான் கொடுக்குற டிப்ஸு கூட. இது தான் வந்து பேக்கரி இதுகளெல்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு கடலையும் வந்து தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயிலை போட்டு நம்ம பிசைகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது மொத்தமாக சேர்த்தாலும் சரி, ஒன்று ஒன்றா விசிறி விட்டு ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணாலும் சரி, இந்த கடலை ஒன்று ஒன்று கூட ஒட்டிக்காது. நல்லா சூப்பராக நமக்கு கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஃப்ரை பண்ணலாம். மசாலா கடலை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான ஆயிலை நம்ம சூடு பண்ணிக்கலாம். மசாலா கடலையை நான் 2 விதமாக ஃப்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு டைப்பாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா விசிறி விட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நம்ம வீட்டில் கம்மியாக செய்கிறோம் அப்படின்னா இது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி விசிறி விட்ட மாதிரி ஆயிலில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா கடலையை ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது மெதுவாக போடணும். ஏன்னா போடும்போது சம்டைம்ஸ் ஆயில் வந்து நம்ம கையில் தெரிக்கும். அதனால் நம்ம கவனமாக போடணும். அதே போல் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுட்டு நம்ம போட்டு முடித்ததுக்கு அப்புறமா ஹை பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஒன்று ஒன்றா தேவையான அளவு கடலையை உள்ளே சேர்த்துடலாம். இது நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் கடையில் வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சதை சாப்பிட்டுக்கலாம். கடலையை உள்ளே சேர்த்ததுலேருந்து 5-7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. 1-2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கரண்டியை வச்சு 1 தடவை கிளறி விடணும். ஏன்னா 1-2 கடலை ஒட்டியிருந்தால் கூட நம்ம கரண்டியை வச்சு கிண்டும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சிடும். மசாலா கடலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மசாலா கடலை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு மசாலாவும் உதிரெல்லாம் இல்லை, எல்லாமே ஒட்டி சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் கடலையை வெளியில் எடுத்து போடும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வந்து கிறிஸ்பியாக இருக்காது. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கடலையை ஒன்று ஒன்றா சேர்க்காமல் மொத்தமாக உள்ளே சேர்க்க போகிறோம். இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம 1/2 கிலோலேருந்து 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மெத்தடு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கடலையை ஆயில் உள்ள சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிளறி விடணும். அப்போ தான் வந்து அந்த கடலை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா வந்து நமக்கு தனித்தனியாக கிடச்சிரும். ஆல்ரெடி நம்ம அங்கே பிசையும் போதே சூடான ஆயில் ஊற்றி பிசைஞ்சதுனால நமக்கு கடலை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காது. வெந்ததுக்கு அப்புறமா தனித்தனியாக அதை பிரிஞ்சு போயிடும். பாருங்கள், மசாலா கடலை நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதை செய்கிறது. நம்ம வந்து இதை அதிகமாக செஞ்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி அப்பப்போ குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். கடலை நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலையை வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கடலையை ஆயில் வடிகட்டிட்டு நம்ம வெளில எடுத்துடலாம். மசாலா கடலை பொதுவாகவே சூடு ஆறினதுக்கு அப்புறமா நல்ல முறுமுறுன்னு கிடைக்கும். நம்ம அது வரைக்கும் வெளியில் வச்சுருக்கலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் போயிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இல்லைன்னா காற்றுல நல்லா பதத்து போயிட்டு சாப்பிடும்போது முறுமுறுன்னு இருக்காது. அதனால நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம எல்லா கடலையுமே ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி கடலை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஸ்மெல் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது கூடயே பூண்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம கடலை கூட சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.